இரண்டு மாபெரும் ஜாம்பவான்களுடைய ஆசியோடு கூட இன்றைய தினம் மரியாதைக்குரிய விஜய் ஆண்டனி அவருடைய இந்த தமிழரசன் திரைப்படத்தை அதனுடைய சீடி வெளியீட்டு விழாவை மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் சிவா அவர்கள் நடத்தியிருப்பதிலே மகிழ்கின்றேன். அருமைச்சோதர் சிவா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர். ஒரு வேலையை கொடுத்தோம் என்று சொன்னால் இந்த வேலையில் இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு ஒரு கணிப்பு இருக்க முடியும். அந்த கணிப்பையும் மீறி இருமடங்கு மும்மடங்கு பலன் தரக்கூடிய அளவுக்கு உடைய உழைப்பு இருக்கும் என்று சொன்னால் அதற்கு நிகர் வேறு எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட உழைப்புக்கும் அந்த உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலனுக்கும் சொந்தக்காரர் மரியாதைக்குரிய சிவா அவர்கள். அவருடைய துணைவியார் அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கின்றார்கள். மரியாதைக்குரிய பானு அவர்கள் இயக்கியிருக்கின்றார்கள். மற்ற பெரியவர்கள் எல்லாம் வந்து வாழ்த்தியிருக்கின்றார்கள். இது ஒன்றை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். திரைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை இங்கே கோடிட்டு காட்டினார்கள். முழுமையாக சொல்லவில்லை, கோடிட்டு காட்டினார்கள். நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இது குறித்து உரிய அமைச்சரிடம் இதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கிறேன், இன்னும் அதை தொடர்ந்து பேசி எந்த அளவுக்கு ஒரு சுமூகமான நிலையை திரைத்துறையிலே இந்த பிரச்சனைகளிலே கொண்டு சேர்க்க முடியுமோ அதையெல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் உங்களோடு நாங்கள் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய பல பெரியவர்கள் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் சிந்தனையோடு கூட பயணிக்க வந்திருக்கின்றார்கள். அதற்காக அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அவருடைய வருகையோடு கூட வருவதற்கு காத்திருந்து கொண்டிருக்கின்ற உங்களையும் வர வேண்டும் என்று நான் அழைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த திரைப்படம் சாதனைகள் பல நிகழ்த்த வேண்டும். அன்னை சக்தியினுடைய அருளினாலே மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த தயாரிப்பாளர், மிகச்சிறந்த நடிகர், மிகச்சிறந்த திரைப்படம் என்கின்ற உச்சத்தை இந்த திரைப்படம் தொட வேண்டும் என்று கேட்டு இந்த ஜாம்பவான்களுடைய ஆசிகள் இங்கே பள்ளி கொண்டு இருந்து கொண்டிருக்கின்ற பெருமாளுடைய பரிபூர்ணமான அருள் கடாட்சம் இந்த குழுவை சேர்ந்த அத்தனை பேருக்கும் கிட்ட வேண்டும். நீங்கள் துவக்கி இருக்கக்கூடிய இந்த முதல் படம் இன்னும் எத்தனை படங்களாக மாற வேண்டுமோ அதற்காக நீங்கள் சிந்தியுங்கள். உங்களோடு இறைவன் இருக்கின்றான். துறையினுடைய மூத்த பெரியவர்களுடைய ஆசிகளும் இருக்கின்றது. நாங்கள் உங்களோடு கைகோர்த்து இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு கடைசியில் ஒன்று சொல்லாம போனால் நல்லா இருக்காது. மரியாதைக்குரிய விஜய் ஆண்டனி அவர்கள் எங்க ஊருக்காரர். அதனால இன்னும் சிறப்பான ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருக்குது. எங்க ஊரை சேர்ந்த ஒரு திரைப்படத்தில் வந்து ஹீரோவா இதுவரைக்கும் பெருசா யாரும் வந்ததில்லை. வந்திருக்காங்களா? யாரும் வந்ததில்லை. அதனால விஜய் ஆண்டனி அவர்கள் நாட்டினுடைய கடைக்கோடியிலிருந்து நீங்கள் உதயமாகி இருக்கின்றீர்கள். உங்களுடைய உச்சம் இமயம் வரை இருக்கிறது. அது நீங்கள் எட்ட வேண்டும் என்றும் அன்னை சக்தியின் பேரிலே பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி அருமைச்சர் சிவா அவர்களும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று சிறப்புற்று வாழ வேண்டும், எல்லா வெற்றிகளும் குவிய வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.